அழைக்கிறான் மாதவன். குட் ஈவினிங் சார், நான் வெள்ளூர்லேருந்து பேசுகிறேன். என்னோடய கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுலேருந்து இப்போது ஒரு 2 மந்த்ஸ் ஆயிருக்கு. நிறைய சேஞ்சஸ்ஸு, நான் தான் இதானே எனக்கே டவுட் ஆகிற அளவுக்கு நான் ரொம்ப ரூடான பர்சனாக இருந்தேன். இப்போ இவ்வளோ யாரை பார்த்தாலும் ரொம்ப கைண்டாக இருக்கேன். ஈவன் எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்ட கூட நான் ரொம்ப கைண்டாக போகிறேன். நான் தானா இது அப்படின்ற முழுசாக எனக்கு டவுட்டாக இருக்குது. இது இந்த கிளாஸ் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுவும் இப்போ வரைக்கும் நான் மார்னிங்கில் என்னையே மீறி நான் ஒரு 3:30 எழுந்துருவேன். அது ஒரு ஹேபிட்டாக ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நான் ரெகுலராக இப்பயும் வீடியோஸ் பார்க்குறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய டாபிக் யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுக்கா சிறுமலை அடிவாரத்துக்கு கீழே தான் இருக்கும். வாடிப்பட்டிலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 கிலோமீட்டருக்குள்ளே இங்கே வர்ற மாதிரி இருக்கும். இங்கே ஃபால்ஸ்லாம் கூட இருக்குது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இந்த இடம் அப்படின்றது நம்ம பார்த்தோன்னா ஒரு ஜீவ சமாதி, கிட்டத்தட்ட ஃபுல்லாக அந்த மாங்காய் தோப்பாக நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல யார் ஜீவசமாதி ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரமணகிரி சுவாமிகள் அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவர் யார் யார்கிட்டலாம் வந்து தீட்சை வாங்கியிருக்கிறாரு, யார் யாரெல்லாம் அவர் மீட் பண்ணியிருக்கிறாரு, அவர் எந்த நாட்டில் பிறந்திருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு காமிக்கிறோம். இவர் எந்த மாதிரி வாழ்ந்தார் அப்படின்றத பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இவரோட வாழ்க்கை குறிப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவரோட பேர் வந்து ரமணகிரி சுவாமிகள் அப்படின்றது அதுக்கப்புறம் வந்த பெயர். அதாவது ரமண மகரிஷி ஐயாவெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்த பெயர். அவர் இயற்பெயர் என்ன அப்படின்னா அலெக்சாண்டர் வெஸ்டின். அப்போது அவர் பிறந்த வருடம் எப்போ அப்படின்னா 1921 June 19 பிறந்திருக்கிறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் வந்து பல்கலைக்கழக படிப்பு எல்லாமே முடிச்சிருக்கிறாரு. அவர் பிறந்த ஊர் வந்து ஸ்வீடன் நாடு. அப்போ 6 வயதாக இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு 2வது மாடியிலேருந்து அவர் தவறி கீழே விழுகும்போது யார் காப்பாற்றினா அப்படின்னா மயில் வந்து காப்பாத்துச்சு. அப்போ அப்பயே அவருக்கு வந்து என்ன திங்கிங் இருந்துச்சுன்னா, யார் இது, இந்த பறவை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரியான திங்கிங், இந்த பறவை வந்து எந்த நாட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரியான திங்கிங்கில் போகும்போது அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அது மயில் அப்படின்றதுலாம் அவருக்கு தெரியாது. இந்தந்த மாதிரியான கலரில் இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பறவை வந்து இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அவருக்கு ஒரு பிரியம், இந்தியா மேலே ஒரு பிரியம் வருது. அதுக்கப்புறம் என்னென்னு அதை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான் அப்படின்றத வந்து அவருக்கு ரொம்ப நம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி முருகப்பெருமான் மீது அதிக நம்பிக்கை, அதே மாதிரி முருகப்பெருமான் மீது வந்து அளவு கடந்த பக்தி, அதெல்லாமே உருவாகுது. அதே மாதிரி கிட்டத்தட்ட இவர் வந்து பார்த்திங்கன்னா 4 குருக்கிட்ட வந்து தீட்சை வாங்கியிருக்கிறார். எந்தெந்த குரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட் குருவாக முதல் குரு மகாவத்தார் பாபாஜிகிட்ட வந்து தீட்சை வாங்கியிருக்கிறார். என்ன தீட்சைன்னு சொல்லி பார்த்தோன்னா நயன தீட்சை. நயன தீட்சை வாங்கி கண் வழியாக, அதாவது தொடமாட்டாங்க, வெறும் கண் வழியாக பார்த்து கொடுக்கக்கூடியதான் வந்து நயன தீட்சை. அது வந்து யார்கிட்ட வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா மகாவத்தார் பாபாஜிகிட்ட வாங்கியிருக்கிறார். இரண்டாவதாக குரு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜயோக தீட்சை வாங்கியிருக்கிறார். இரண்டாவதாக ராஜயோக தீட்சை யார் அப்படின்னா சிவசங்கரி மாதாஜி அப்படின்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட வாங்கியிருக்கிறாங்க. இவங்களே வந்து பார்த்திங்கன்னா யாரோட சிஷை அப்படின்னா மதுரை குழந்தை ஆனந்தரோட சிஷை. இவங்ககிட்ட வந்து இரண்டாவதாக தீட்சை வாங்கியிருக்கிறாரு, ராஜயோக தீட்சை. மூன்றாவதாக ஆதிசங்கரர் பரம்பரை, இவங்க வந்து ஆதிசங்கரர் பரம்பரை. இவரோட பேர் வந்து கிரிபாபா. இவர்கிட்ட என்ன வாங்கினாருன்னா சந்யாச தீட்சை வாங்கியிருக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நயன தீட்சை, இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜயோக தீட்சை, மூன்றாவது விஷயமாக பார்த்தீங்கன்னா சந்யாச தீட்சையாக வாங்கியிருக்கிறார். அப்போ இவங்ககிட்ட இருந்து வாங்கி அதுக்கப்புறம் 4வதாக குருவை யாரை பார்க்குறாரு அப்படின்னா ரமண மகரிஷி ஐயாவை பார்க்குறாரு. எங்கே ரமண மகரிஷி ஐயா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், திருவண்ணாமலை தான். ஸோ திருவண்ணாமலை போகும்போது ரமண மகரிஷி ஐயாவை பார்த்து சில ஞானம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அங்கே கேட்குறாரு. இவருக்கு எந்தெந்த கேள்விகள்லாம் எழும்புதோ அந்த கேள்விகள் எல்லாமே ஞானம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே ரமண மகரிஷி ஐயா கிட்ட கேட்கும்போது அவர் சில விளக்கங்கள் கொடுத்து
இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு அமுச்சு வைக்கிறார். கிட்டத்தட்ட இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். அங்கேருந்து இங்கே வந்து பல்கலைக்கழக படிப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை அப்படியே போகும்போது இந்த மாதிரியான தீட்சையெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அவர் இந்த ஆன்மீகத்தோட பாதையில் வந்து பயணம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 4 குருவை கடந்து வந்து இவரும் 5வதாக இவரே ஒரு குருவாக மாறினதுனால கிட்டத்தட்ட 5 குரு இந்த இடத்துல ஒரே இடத்துல இருக்கிறதாக சொல்லப்படுது. அப்போது இந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு இடம், இங்கே ஓடை ஓடக்கூடிய ஒரு இடம், நீர் சார்ந்த இடம். பொதுவாக நீர் சார்ந்த இடம் அப்படின்னாலே கொஞ்சம் எனர்ஜி ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி இத்தனை மகான்கள் கிட்ட தீட்சை வாங்கி இவரும் ஒரு குருவாக மாறி இருக்கக்கூடியவர் ஜீவசமாதியில் இருக்கிறாரு. ஸோ ஜீவசமாதி அடைந்த வருடம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1955 வைகாசி மாதம் மிருகசீரட நட்சத்திரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி ஆயிருப்பாங்க. எப்பயுமே பொதுவாக அந்த ஜீவசமாதி அப்படின்னு சொல்லும்போது எந்த இதை குறிப்பிடுவாங்கன்னா நாளெல்லாம் குறிப்பிடவே மாட்டாங்க, நட்சத்திரங்களை தான் குறிப்பிடுவாங்க. ஸோ அந்த நட்சத்திரம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் மிருகசீரட நட்சத்திரம். அப்போ இந்த 4 குருவை கடந்து அதுக்கப்புறம் அவர் இங்கே வராரு. வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக இங்கே இருந்து தவம் செய்கிறாரு. அது தவம் செய்த இடம் கூட அந்த இடத்துல இருக்குன்னு அவங்களுக்கு காமிக்கிறவாங்க. இப்போது அந்த இடத்துல நம்ம சில விஷயங்கள் பார்த்தோம். இப்போ நம்ம பயணித்து போகக்கூடிய இடம் எது அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று சொன்னேன். அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து குளிச்சுட்டு ஐயா ரமணகிரி சுவாமிகள் இங்கே வரும்போது ரமண மகரிஷி ஐயா தான் வந்து அவரோட 4வது குருவாக நான் சொன்னேன். ஸோ ரமண மகரிஷி ஐயாவோட பாதம் இந்த அரச மரத்துக்கிட்ட தெரியுது அவருக்கு. ஸோ இந்த பாதம் தெரிகிறதுனால இந்த இடத்துல தான் அவர் வந்து ரமண மகரிஷி ஐயாவோட பாதம் பார்த்ததுனால இந்த அரச மரத்துக்கிட்ட அந்த பாதம் பார்த்ததுனால இந்த எல்லா இடத்தையும் இந்த மொத்த இடத்தையும் இவர் வாங்கி போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். ஸோ வாங்கி போடணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த இடத்தோட ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த மொத்த இடத்தையும் வாங்கினார். ஸோ வாங்கி அங்கே தான் உட்காந்து கிட்டத்தட்ட தவம் பண்ணார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அந்த அறையில் தான் இருந்தார். இப்போ அந்த அறையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மரம் தான் வந்து ரமண மகரிஷி ஐயாவோட பாதம் தெரிந்த இடம். அதனால் இந்த ஒரு பாதம் தெரிந்ததுனால இந்த இடத்தோட பேரை வந்து ரமண பாதம் சொல்லி ரமணகிரி சுவாமிகள் வச்சாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரே ஒரு அரச மரத்தில் அந்த ரமண மகரிஷி ஐயாவோட பாதம் தெரிந்ததுனால இந்த மொத்த இடத்தையும் அவர் வாங்கி போடணும்னு சொல்லி அவருக்கு விருப்பம் வருது. அதோட அடிப்படையில் தான் இந்த மொத்த இடத்தையும் அவர் வாங்கி போடுறாரு. இங்கேருந்து தவம் பண்ண ஒரு இடம், அவர் வாழ்ந்த இடம், ஒரு 7 வருடமாக அங்கேருந்து தவம் பண்ணியிருக்கிறாரு. அந்த இடத்துக்கு சுவாமி ரமணகிரி சுவாமிகள் வசித்த இடம் இதுதான். அவர் 7 ஆண்டுகளாக இங்கே தான் இருந்து தவம் புரிஞ்சார். அவர் தவம் புரிஞ்ச இடமும் இங்கே தான். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் வந்து அமைதி நிலைக்குள் இருப்பார். அடுத்த 15 நாட்கள் தான் வந்து பேசுவார். அப்போ மக்கள் பார்க்கக்கூடிய நேரம் எப்போவா இருக்கும் அப்படின்னா ஒரு 15 நாள் மட்டும்தான் இருக்கும். மீதி 15 நாள் வந்து பார்த்திங்கன்னா அமைதி நிலைக்குள்ளேயே இருப்பார், பேச மாட்டார் யார்கிட்டையும். அதனால் மக்களையும் யாருமே விட மாட்டாங்க. அந்த 15 நாள் மட்டும் மற்ற மக்கள் வந்து கொடுக்கக்கூடிய சாப்பாடை வந்து அவர் அன்றைய தினத்திலேயே வந்து எடுத்துப்பார். அதே மாதிரி ஒரு 6 மணிக்குள்ளே அந்த மொத்த சாப்பாடையும் இல்லாமல் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை மற்ற ஜீவராசிகள் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த 6 மணிக்குள்ள முடிஞ்சிடும் அடுத்த நாளைக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்தே வைக்க மாட்டார். அப்போ 15 நாள் அமைதி நிலைக்குள்ளையும் 15 நாள் வந்து பேசக்கூடிய அமைப்பில் தான் அவரோட பயிற்சி எல்லாமே இருந்துச்சு. ஸோ உள்ள போலாம். அப்புறத்தில் ராம 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 வென்ற நாமமே அவர் இருந்த அறை இதுதான். முதல்ல யாரையுமே உள்ள விட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள வர்றதே மிகப்பெரிய ஒரு
புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மகான்கள் இருந்த இடமெல்லாம் வந்து கிட்டத்தட்ட காண கிடைக்காத காட்சி, உள்ளே வந்து அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க. அந்த இடத்த வந்து ரொம்ப பொத்தி பாதுகாத்து வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்திருக்கோம், அதே விஷயம் வீடியோ எடுத்து உங்களுக்கும் கொடுக்க முடியுது அப்படின்னா, நீங்களும் செய்த புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அந்த ஒரு விஷயம் நிகழ்ந்துட்டுருக்குது, மற்ற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதே மாதிரி அவர் படித்த சர்டிஃபிகேட்ஸு, அவரோட ஃபோட்டோஸு, அது எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துலேருந்து அவர் தவம் பண்ணும்போது தான் வந்து அங்கே வெளியே இருக்கிற இது இருக்குது, திட்டு ஒன்று இருக்குது. அந்த திட்டில் உட்காந்து அவர் தவம் பண்ணும்போது தான் சுற்றி உள்ள அனைத்து ஜீவராசிகளும் எந்திரிச்சிருமா. இப்போ மாடு இருக்குன்னா மாடு எந்திரிச்சிரும், நாகப்பாம்பு இருக்குன்னா நாகப்பாம்பு எந்திரிச்சிரும். ஏன்னா அவரோட குண்டலினி ஆற்றல் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால, அந்த குண்டலினி ஆற்றலால் மற்ற எல்லா ஜீவராசிகளும் எந்திரிச்சு நின்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வகையில் இவருக்கு குண்டலினி ஈஸியாக அவருக்கு ஆக்டிவேட் ஆனது ஒரு மெயினான ரீசன் வந்து, கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து அவருக்கு குண்டடி பட்டுச்சு மூக்கில். அப்படி குண்டடி படும்போது அந்த வாசி சீராக இயங்க ஆரம்பிச்சுது, சீராக ஒரே டைம்லேயே போயிட்டு வர ஆரம்பிச்சுது சரியாக. அப்படி போயிட்டு வரும்போது அவருக்கு ஈஸியாக வாசி சித்தியாச்சு, அதன் மூலமாக தான் பல விஷயங்கள் அடைஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுது. அவரோட சர்டிஃபிகேட்ஸு, அவரோட பேர் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த நாட்டை சேர்ந்தவர், இந்து சன்னியாசி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். டேட் ஆஃப் பர்த்து, எங்கே பிறந்தார், அவரோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்றது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ எந்த ஒரு ஜீவசமாதிக்கும் நீங்கள் போனீங்கனாலும் முதல்ல வீடியோ கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீங்களும் அதை பார்த்து ஐயாவின் பரிபூர்ண அருளாசிகளை நீங்கள் பெற்றுருங்க. அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள், அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரே, அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுமே. ஓம் நமஹ சிவாய, ஓம் ஓம் நமஹ சிவாய, ஓம் நமஹ சிவாய, ஓம் ஓம் நமஹ சிவாய, ஓம் நமஹ சிவாய, ஓம் ஓம் நமஹ சிவாய, ஓம் நமஹ சிவாய, ஓம் ஓம் நமஹ சிவாய. இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன், கிழக்கை சங்கு சக்கரம், வலக்கை சூழ மான்மழு, எடுத்த பாத நீள்முடி எண்திசைக்கும் அப்புறம், உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காணவல்லரே. ஓம் நமஹ சிவாய, ஓம் ஓம் நமஹ சிவாய, ஓம் நமஹ சிவாய, ஓம் ஓம் நமஹ சிவாய, ஓம் நமஹ சிவாய, ஓம் ஓம் நமஹ சிவாய, ஓம் நமஹ சிவாய, ஓம் ஓம் நமஹ சிவாய. சுவாமி ரமணகிரி சுவாமிகளோட ஃபேமிலி, அவங்களோட அக்கா ரமணகிரி சுவாமிகளோட அம்மா, அப்புறம் அவங்க அக்காவோட குழந்தைங்க, அவங்க எல்லாருமே இந்த பிக்சரில் இருக்காங்க. இங்கே ஒரு ஒரு விஷயமும் சின்ன சின்னதாக தான் போடப்பட்டிருக்கோம், ஆனால் அதோட ஆழ்ந்த அர்த்தம் போய் நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும். அதாவது ஏன் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, இது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த விஷயம் கேட்ட மாதிரி இருந்தாலும் இன்னொருத்தவங்க சொல்லும்போது கொஞ்சம் ஏன் திரும்ப திரும்ப கேட்கணும் அப்படின்னா, ஒரு முறை கேட்கும்போது ஒரு மாதிரி புரியும், அதே விஷயம் இன்னொரு முறை கேட்கும்போது ஒரு மாதிரி புரியும். அப்போது ஒரே ஒரு சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முறை நீங்கள் பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும், அதையே கொஞ்சம் ஆழ்ந்து நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணி பார்க்க பார்க்க அதோட ஆழம் என்னன்றது புரிய, இன்னும் அதுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ண பல விஷயங்கள் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். ஓ, இதை தான் இப்படி சொல்லி வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே உண்டு, நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே, ஓம் நமஹ சிவாய, ஓம் ஓம் நமஹ சிவாய, ஓம் நமஹ சிவாய, ஓம் ஓம் நமஹ சிவாய, ஓம் நமஹ சிவாய, ஓம் ஓம் நமஹ சிவாய, ஓம் நமஹ சிவாய, ஓம் ஓம் நமஹ சிவாய. ஆனவஞ்செழுத்துளே அண்டமும் அகண்டமும், ஆனவஞ்செழுத்துளே ஆதியான மூவரும், ஆனவஞ்செழுத்துளே அகாரமும் மகாரமும், ஆனவஞ்செழுத்துளே அடங்கலாவலுற்றதே. ஓம் நமஹ சிவாய, ஓம் ஓம் நமஹ சிவாய, ஓம் நமஹ சிவாய, ஓம் ஓம் நமஹ சிவாய.
இப்போ அவர் யார் யார்கிட்டலாம் வந்து தீட்சை வாங்கி வந்தார், அதே மாதிரி கிட்டத்தட்ட அவர் 7 ஆண்டுகள் அந்த தவம் பண்ண இடத்துலையும் அவர் வாழ்ந்த இடத்தையும் காமிச்சோம். இப்போ அவர் ஜீவசமாதியாகி இருக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து இப்போ நம்ம உள்ளே நிற்கக்கூடிய இடம். ரொம்ப வைப்ரேஷனான பிளேஸு. நீங்கள் உள்ளே இங்கே உட்காந்திங்கனாலே நிச்சயமாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும், சத்தியம் பண்ணி சொல்கிறேன், ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நான் வந்து உள்ளே உட்காரும் போதே அவங்களோட ப்ரெசன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ப்ரெசன்ஸ்னால் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு எண்ணங்கள் ரீதியாகவோ இல்லை அவங்களுக்கு முன்னாடி ஒரு இமேஜாகவோ முன்னாடி வருவாங்க. அப்படி உள்ளே போய் நீங்கள் உட்காந்து தவம் பண்ணும்போது நிச்சயமாக அவரோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அவர் மெயினாக வணங்கக்கூடிய சுவாமிகள்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிள்ளையார் நீங்கள் சொல்லிடுங்க சுவாமி. மனோன்மணி, விநாயகர், முருகன், ஸ்ரீ சக்கரம், மகாமேரு. ஓகே, இப்போது அவர் டெய்லி விநாயகர் வழிபாடுன்றது ரொம்ப அதிகமாக வச்சுருந்தாருங்களா? டெய்லி நித்திய பூஜையில் விநாயகர், மனோன்மணி, முருகன். முருகன் அவரை சிறு வயசில் காப்பாற்றணும்னு சொல்லியிருப்பீங்க. ஆமாம், அதனால் முருகனை வந்து நித்திய வழிபாடில் வச்சுருந்தார். விநாயகர் எல்லாருமே கும்பிடுவாங்க. மனோன்மணின்றது மணிப்பூரகத்தில் வசிக்கக்கூடிய அம்பாள். அதனால் எல்லா பிரம்மச்சரியாக இருக்கக்கூடிய எல்லா ஆசிரமங்கள்லேயும் எல்லா ஞானிகளும் வழிபடக்கூடிய அம்பாள் தான் மனோன்மணி. அதனால் அம்பாள் உபாசனை அவங்க பண்ணுறதுனால அந்த ஸ்ரீசக்கர பூஜைக்கு, மகாமேரு பூஜைக்கு மனோன்மணியை அவங்க பயன்படுத்துவாங்க. இதன் மூலமாக நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள் இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு. ஓகே, அதாவது எப்போ ஜீவசமாதி ஆனார் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 1955 நட்சத்திரம், எந்த நட்சத்திரம்னா மிருகசீரட நட்சத்திரம், வைகாசி மாதம். அவர் பிறந்த வருடம் 1921. அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த சவுத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமான நூல்கள் இருக்குது, அளவுக்கு அதிகமான ஞானம் அடைந்த சித்தர்களோட ப்ரசன்ஸ் இருக்குது அப்படின்போது ரொம்ப இங்கே ஈஸி. வெளிநாட்டுலாம் ஏன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இங்கே ஈஸியாக இருக்குது அப்படின்னா, அவ்வளோ சித்தர்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ பேர் ஞானம் அடைந்திருக்கிறாங்க, அவ்வளோ பேர் தெளிவு பெற்று இருக்கிறாங்க அப்படின்போது, ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு எப்போ ஒரு கேள்வி வருதோ, எப்போ உங்களுக்கு இந்த ஞானம் சம்மந்தப்பட்ட ஒரு குழப்பம் வருதோ, பல பேர் இருக்காங்க தீர்த்து வைக்கிறதுக்கு. சூட்சம ரீதியாகவும் இருக்கிறாங்க, அதே மாதிரி வந்து ஸ்தூல ரீதியாகவும் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பல இடங்கள்ல அந்த மாதிரி ஜீவசமாதி இருக்கு. இங்கே அதான் அடிப்படையாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி 4 குருக்கிட்ட வந்து அவர் தீட்சை வாங்கி 5வது குருவாக இவராகவே இருந்து இப்போ மொத்தம் 5 குரு இங்கே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கில் இருக்கு. அப்போ அப்படி பார்க்கும்போது 4 குருவை உள்ளடக்கிய இவரையும் சேர்த்து 5வது குருவாக நமக்கு காட்சி அளிக்கின்றார். அதனால நமக்கு எல்லா விதமான விஷயங்கள், யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதன் அடிப்படையில் அவர் அருள் கொடுத்துருவார். உலக அந்த பொருள் உலகத்துக்கு தேவையான விஷயம் என்னாலும் கொடுத்துருவாரு, அதே மாதிரி அருள் உலகத்துக்கு தேவையான விஷயம் என்னாலும் கொடுத்துருவாரு. அதாவது ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, இங்கே நீங்கள் படக்கூடிய கஷ்டம், ஏன் இந்த கஷ்டங்கள்லாம் படுறோம் அப்படின்னா, கர்ம வினைகளோட அடிப்படையில் தான் நம்ம இங்கே சில விஷயங்கள் நம்மளுக்கு இங்கே நடக்குது. நீங்கள் கஷ்டப்படுறதா இருக்கட்டும், மனவேதனைகள், மனவழிகள் கொடுக்குறது எல்லாமே எதோட அடிப்படையாக இருக்குது அப்படின்னா, முன் செய்த கர்ம வினைகளோட அடிப்படையாக தான் இருக்குது. அப்போ கர்ம வினைகளை எடுக்கக்கூடிய அந்த தன்மை யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அவர் தவம் செய்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலையில் எங்கெங்க ஐயா பண்ணியிருக்கிறாரு? அவங்க இந்த கொடைக்கானல் சூசைட் ராக்னு சொல்லக்கூடிய அந்த பாறையோட எட்ஜில் உட்காந்து தவஸ் பண்ணியிருக்காங்க. திருவள்ளுவர் ராக், திருவள்ளுவர் சிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, அந்த சிலையில் கடலில் நீந்தி போய் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கன்னியாகுமரியில் எடுத்தது. சிறுமலையில் அவங்க ராஜயோகம் தபஸ், சிவசங்கரி மாதாஜிக்கிட்ட அவங்க ராஜயோகம் பயின்றதனுடைய முழு ஸ்ட்ரக்சர், அப்படி தான் இருப்பாங்க ராஜயோகினா இப்படி தான் இருப்பாங்கன்றதுக்கான இந்த ஃபோட்டோ தான் இது. இதெல்லாம் சிறுமலையில் எடுத்தது. ஒரு தன்னைத்தானே வரைந்தது, ஒரு ஆழ இலையில் வரைந்து கொண்டது. ஆழமரத்து இலையில் அவர் தன்னை, ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் தான் செய்ய முடியும். நம்ம நாமே நம்மளை வரைஞ்சிக்கிறது கஷ்டம். ஒரு பெர்ஃபெக்டான ஒரு நபராளத்தான் தன்னைத்தானே வரையக்கூடிய, அதுவும் ஒரு இலையில் வரையக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். அதற்கு உதாரணம் சுவாமிஜி தன்னைத்தானே வரைஞ்சிக்கிட்டவங்க. அவங்க ராஜ குடும்பத்தில் இருந்ததுனால எல்லா விதமான பயிற்சியும் அவளுக்கு உண்டு. 9 லாங்குவேஜ் தெரியும், எல்லா கடல் நீச்சல், மலையேற்றம், வால் பயிற்சி, துப்பாக்கி சுடு எல்லாமே தெரியும் ராஜ குடும்பத்தில் பிறந்ததுனால. சிறப்பு. ஸோ நீங்கள் இந்த இடம் மதுரை மாவட்டத்துக்கு வரீங்க, அதே மாதிரி வாடிப்பட்டி தாலுக்கா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வாடிப்பட்டி தாலுக்கா மதுரை மாவட்டம். என்ன சிறுமலை அருவிக்கு அருகில், சிறுமலை அருவிக்கு அருகில் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து விசிட் பண்ணிப்போங்க. இங்கே வந்தீங்கன்னா மட்டும் கிடையாது, இங்கே வர்றதுக்குனே கூட வாங்க. இங்கே மாதிரியான இந்த மாதிரியான இடங்களுக்கு முதல்ல நீங்கள் வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இங்கே நீங்கள் உள்ளே வந்து போனாலே உங்களோட ஆறா ரொம்ப பெரிய லெவலில் கிளென்ஸ் ஆகிடும், கரும வினைகள் அழியும். 5 விதமான விஷயங்களுக்கு இங்கே உங்களுக்கு அனுமதி உண்டு. யார் வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம், யார் வேண்டாம்னாலும் மந்திரம் ஜபம் சொல்லலாம், யார் வேணுமானாலும் யோக பயிற்சி செய்யலாம், யார் வேணாம்னாலும் தியானம் செய்யலாம், ஞானத்திற்கு தர்மமும் இங்கே செய்யலாம்.
நமக்கு கர்மா விலகணும் அப்படின்னா அந்த கர்மம் விலகுறதுக்கு குரு என்ன சொல்கிறாங்கன்னா தர்மம் நிறையா செய்யி, அன்னதானம் வஸ்திரதானம் பூமி தானம் இந்த மூணும் செய்யி. கண் பார்வையற்றவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், 65 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு தர்மம் செய்யி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விதமான தர்மமும் இங்கே நடைபெறுகிறது. பௌர்ணமி, அமாவாசை, மகா சிவராத்திரி, பிரதோஷம், குரு பூஜை, சாமிஜியோட பர்த்டே நடக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை முற்றுவதில் நடக்கும். அகண்ட ராமநாம ஜபம், கோடி ராமநாம ஜபம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இப்படி நிகழ்ச்சிகள் நடக்கும். கண் பார்வையற்றவங்களுக்கு பிரெய்லி புக்கு, சிவபுராணம், திருவாசகம், திருப்பாவை, திருவம்பாவை வாங்கி கொடுத்து அவங்களையும் நம்ம வழிபடைப்படுத்தியிருக்கோம். உடல் ஊனமுற்றவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு வேண்டிய வஸ்திர தானம், அன்னதானம் நடைபெறுகிறது. இப்படி நம்ம சின்ன சின்ன விஷயங்களாக வெளியே மக்களுக்கு செய்திகளை நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கோம். இந்த பூஜை, ஜபம், யோகம், தியானம், இந்த 4 விஷயங்களும் நீங்கள் இங்கே வந்து சுதந்திரமாக சாமிக்கு நம்ம செய்யலாம். நாமளே அபிஷேகம் செய்யலாம், நாமளே மந்திரம் சொல்லலாம், நாமளே வந்து தியானம் செய்யலாம். இதுக்கு இங்கே முழு அனுமதி உண்டு. நீங்கள் வந்து ஐயாவை தொடர்பு போனீங்கன்னா அவங்க என்னுடைய நம்பர் கொடுப்பாங்க, நீங்கள் இங்கே வந்து இந்த இதெல்லாம் பயிற்சி எடுத்துக்கலாம். நிச்சயமாக. இப்போது ரமண மகரிஷி ஐயா கிட்ட இருந்து திருவோடு வாங்கிட்டு வந்ததா நீங்கள் சொன்னீங்க, அந்த திருவோடு இங்கே இருக்கா? திருவோடு இங்கே இருக்குது. மகா சிவராத்திரியும் சாமியோட குரு பூஜையும் அவருடைய பிறந்த நாள் ஜெயந்தி அன்னைக்கு மாத்திரம் அந்த திருவோடு, சாமிஜியோட தலைமுடி, பல்கள், அவருடைய பருளு தனியாக இருக்குது, அவர் உபயோகப்படுத்தின சீப்புலேருந்து எல்லா கோட்டு, அவர் பேண்ட் ஷர்ட்டு எல்லாமே இங்கே நம்ம பத்திரப்படுத்தி வச்சுருக்கோம். அந்த 3 நாட்கள் மாத்திரம் பக்தர்களுக்கு பார்வைக்காக நம்ம அன்னைக்கு எடுத்து வைப்போம். இதில் இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னா, அவர் என்னைக்கு அந்த ஞானம் அடைஞ்சாரோ அன்னைக்கு மகா சிவராத்திரி இல்லையா? ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறது. ஞானம் கிடைத்த நாள், கிடைத்த நாள், ஞானம் கிடைத்த நாள் மகா சிவராத்திரி. பகவான்கிட்ட போய் அவருக்கு கிடைத்த நாள், தன்னுடைய தாய்மொழி ஸ்வீடன்லேயே அவருக்கு எல்லா விதமான சந்தேகங்களும் கிடைத்த நாள் மகா சிவராத்திரி. திருவண்ணாமலையில் பகவான் சந்நிதியில், பகவான் ஸ்வீடிஷ் மொழியிலேயே அவருக்கு அந்த தியானத்தில் ஏற்பட்ட சந்தேகங்களை எல்லாம் விலக்கி சொல்கிறார். சொல்லி தனியாக போய் பயிற்சி பண்ணுன்னு சொல்லி பிக்ஷா பாத்திரம் செஞ்சு கொடுத்து அனுப்பிய ஒரே ஒரு சீடர் சுவாமி ரமணகிரி அவர்கள். சிறப்பு, ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்தீங்கன்னா இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஹரிஓம், ஹரிஓம், ஹரிஓம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம், ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.